தமிழகம் மற்றும் குமரிக்கடல் பகுதியில் நிலவும் இருவேறு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த இரண்டு நாட்களுக்கு வட தமிழகம், புதுவை, காரைக்கால், மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் தேனி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழையும், அடுத்த 24 மணி நேரத்திற்கு நீலகிரி, கோவை, வேலூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம், சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். நாளை மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை தொடரும். சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் பொதுவாக மேகம் மூட்டத்துடனும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையும், அதிகபட்ச வெப்பநிலை 32°C, குறைந்தபட்சம் 27°C ஒட்டி இருக்கும். கடந்த 24 மணி நேரத்தில் திருப்பூர், கரூர், கோவை, நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பதிவாகியுள்ளது. அதிகபட்ச மழை அளவாக திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை: பலத்த காற்று மற்றும் சூறாவளி காற்று மணிக்கு 50-60 கிலோமீட்டர் வேகத்தில் வீச இருப்பதால் அடுத்த 2 நாட்களுக்கு தெற்கு குமரிக்கடல், மாலத்தீவு, லட்சத்தீவு, கேரளா மற்றும் கர்நாடகா கடற்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். தமிழகம் மற்றும் குமரிக்கடல் பகுதியில் நிலவும் இருவேறு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு வட தமிழகம், புதுவை, காரைக்கால், மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் தேனி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழையும், அடுத்த 24 மணி நேரத்திற்கு நீலகிரி, கோவை, வேலூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம், சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். நாளை மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை தொடரும். சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் பொதுவாக மேகம் மூட்டத்துடனும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழையும், அதிகபட்ச வெப்பநிலை 32°C, குறைந்தபட்சம் 27°C ஒட்டி இருக்கும். கடந்த 24 மணி நேரத்தில் திருப்பூர், கரூர், கோவை, நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பதிவாகியுள்ளது. அதிகபட்ச மழை அளவாக திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை: பலத்த காற்று மற்றும் சூறாவளி காற்று மணிக்கு 50-60 கிலோமீட்டர் வேகத்தில் வீச இருப்பதால் அடுத்த 2 நாட்களுக்கு தெற்கு குமரிக்கடல், மாலத்தீவு, லட்சத்தீவு, கேரளா மற்றும் கர்நாடகா கடற்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். இதுவரைக்கும் நீங்கள் நம்ம டவர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களுக்கு உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் பார்க்க முடியும்.